ட்ரெண்ட் டிவி தமிழ் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாகிஸ்தானில் காதலியை சந்திக்க மகாராஷ்டிரா நபர் எல்லை கடக்க முயற்சிக்கிறார், கட்ஸ் அருகே பி எஸ் எஃப். குஜராத்தின் குபோர்டில் இந்தோ பாக் சர்வதேச எல்லையிலிருந்து சுமார் 1.5 கி தூரத்தில் வியாழக்கிழமை இரவு 20 வயது இளைஞரை பி எஸ் எஃப் துருப்புக்கள் பிடித்தனர். சித்திரி முகமது ஜிஷன் என்று அடையாளப்படுத்தப்பட்ட இந்த நபர் மகாராஷ்டிராவின் உஸ்மானாபாத்தில் வசிப்பவர். பாதுகாப்பு படையினருக்கு அவர் அளித்த அறிக்கையின்படி ஒரு பெண்ணை சந்திக்க அவர் எல்லையை தாண்ட முயன்றார். அவர்கள் ஆன்லைனில் சந்தித்த பின்னர் அவர் காதலித்தார். சாம்ரா என்ற பெண் கராச்சியின் ஷா பைசல் டவுனை சேர்ந்தவர். அவர்கள் இருவரும் பேஸ்புக் மற்றும் வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொண்டுள்ளனர் என்று ஜிஷன் கூறினார். அவர் பாகிஸ்தான் சென்று அவளை சந்திக்க விரும்பினார். அவர் வழி செலுத்தலுக்காக கூகிள் வரைபடத்தை பயன்படுத்தினார் மற்றும் ஒரு கருப்பு நிற மோட்டார் சைக்கிளில் வீட்டை விட்டு வெளியேறினார். அதை அவர் புதைபடிவ பூங்கா அருகே கைவிட்டார். அவர் தனது சொந்த ஊரை விட்டு வெளியேறிய பின்னர் அவரது தந்தை ஏற்கனவே காணாமல் போனதாக புகார் அளித்திருந்தார். புகார் தொடர்பாக மகாராஷ்டிரா காவல்துறை குற்றப்பிரிவு குஜராத் போலீசாருடன் தகவல்களை பகிர்ந்து கொண்டது. பின்னர் கட்சைச் சேர்ந்த குஜராத் காவல்துறை பி எஸ் எஃப் துருப்புகளுடன் தகவல்களை பகிர்ந்து கொண்டது. அவரது மொபைல் இருப்பிடம் தோலவீராவில் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. ஒரு தேடல் நடவடிக்கையின் போது பி எஸ் எஃப் தனது பைக்கை பிற்பகலில் கண்டுபிடித்தது. பின்னர் இரவில் அவர்கள் ஜிஷானை நீரிழப்பு நிலையில் கண்டனர். அவர் ராணில் சுமார் 2 மணி நேரம் மயக்கமடைந்தார். துருப்புக்கள் பான் கார்டு, ஆதார் அட்டை, நியூகோ வங்கி ஏடிஎம் அட்டை மற்றும் ஒரு மொபைல் போனை அவர் வசம் இருந்து மீட்டனர். மேலதிக விசாரணைகளுக்காக பி எஸ் எஃப் ஜிஷானை போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளது. ஜிஷானின் கதை உண்மையா இல்லையா என்பதை காவல்துறை இப்போது சரிபார்க்கிறது.